இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய தினம் பிழபவரிடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி மாதம் வியாழக்கிழமை இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்கணம் தனுர் லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்கும் புனித யாத்திரைகள் செல்வது அல்லது கோயில்களுக்கு செல்வது போன்றவை உங்கள் மனதிற்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும் நீங்கள் திருப்தியான உணர்வுடனும் காணப்படுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீர்கள் உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே உற்சாகமான சூழ்நிலையும் காணப்படும் உங்கள் துணையுடன் அன்பாகவும் இருப்பீர்கள் உங்கள் உறவினர்களுடன் இணைந்து இன்று சுப நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடுமாகும் நிதிநிலையை பொறுத்தளவில் சிறப்பாகவும் இருக்கும் உங்கள் பணத்தை சேமிக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நன்றாகவே இருக்கும் நண்பர்களால் ஆதாயமும் உண்டாகும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள் வியாபாரம் இன்று நன்றாகவும் நடைபெறும் மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வமும் அதிகமாகவும் இருக்கும் பயணங்களால் நன்மையும் உண்டாகும் இன்று மாணவர்கள் பாடங்களை கவனமாக படிப்பதும் நல்லது மதிப்பெண்கள் பெறுவதற்கும் உதவும் துன்பங்களும் நீங்கும் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கும் வரும் எதிர்பார்த்த பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் காதல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும் இன்று மாணவர்கள் கல்வியில் ஏற்றத்தையும் காண்பார்கள் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும் என்பதால் புதிய கல்வி வாய்ப்புகளும் கண்முன்னே தென்படும் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும் ஆராய்ச்சி கல்வியில் இருப்பவர்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் உண்டாகும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் ஆதாயமும் காண்பீர்கள் இன்று எதிர்பாராத தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும் இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் சகோதரர்கள் வகையில் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும் வியாபார பணிகளில் லாபமும் மேம்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சில பொறுப்புகளும் குறையும் இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும் இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் நாளாகவும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீர்கள் வெற்றியை காண கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும் சிறந்த தகவல் தொடர்பாடலின் மூலம் நீங்கள் நல்ல பலன்களையும் பெறுவீர்கள் பணியிட சூழல் என்று சிறப்பாகவும் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்களின் மூலம் சிறந்த வளர்ச்சியும் பெறுவீர்கள் இது உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு உதவிகரமாகவும் இருக்கும் திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதும் நல்லது இது உங்களுடைய உறவை பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும் இன்று உங்களுடைய பணத்தை நிர்வகிப்பதை நீங்கள் சற்று சிரமமாகவும் உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பதட்டத்தின் காரணமாக சிலருக்கு தோல்வலி மற்றும் தோள்களில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் பல வகைகளிலும் என்று நல்ல நாள் என்றும் கூறலாம் சகோதரர்கள் என்று உங்களிடம் பணம் கேட்டும் வரலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் எடுத்த முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடிவரும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீர்கள் வாழ்க்கை துணை உறவுகளால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் என்று விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் என்று எந்தவொரு வேலையையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லதுதான் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது அதே நேரத்தில் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமான பலன்களையும் தரும் சிறிய இன்று விஷயங்களில் மன நிறைவுடனும் காணப்படுவீர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை அனுசரித்தும் செல்லுங்கள் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவை ஆதாயம் தருவதாகவும் இருக்கும் சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும் அரசியல் தொடர்பான காரியங்களில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும் சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளும் கிடைக்கவும் பெறுவார்கள் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும் உத்தியோகத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் வேலை வாய்ப்புகளில் இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாகவும் வந்து சேரும் காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களையும் அறிந்தும் கொள்வீர்கள் கௌரவ பொறுப்புகளின் மூலம் மதிப்பும் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும் பொதுவிதமான ஆடைகளை வாங்கியும் மகிழ்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விலக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாகும் நாளாகவும் அமையும் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும் நீங்கள் பெரியவர்களை கூட மகிழ்விக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீர்கள் இறை மந்திரங்கள் கூறுவது ஆலயங்களுக்கு செல்வது போன்றவை இன்று உங்கள் மனதிற்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும் வேலை செய்யும் இடத்தில் பணி நிமித்தமான பயணங்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது இன்று நீங்கள் புதிய பணிகளில் ஈடுபடவும் செய்வீர்கள் இது உங்களுக்கு சவால் நிறைந்ததாகவும் இருக்கும் திருமண உறவில் இன்று உங்கள் தந்தையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீர்கள் குடும்ப அங்கத்தினர்களிடம் நல்ல ஆதரவையும் பெறுவீர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் நிதிநிலையை பொறுத்தளவில் நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும் நீங்கள் கணிசமான தொகையை பராமரிக்கவும் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் என்று சிறப்பாகவும் இருக்கும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள் தேவையான அளவிற்கு பணம் இருப்பதால் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் படிக்கவும் செய்வார்கள் விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது வியாபாரம் என்று நன்றாகவே நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் வீட்டில் சுபகாரியங்களும் நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மீங்கும் வார்த்தைகளின் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிப்பதும் நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறையுடனும் இருங்கள் இன்று ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் தங்கள் வழிகாட்டுதல்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வீடு கட்டுவது போன்றவற்றை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும் இவற்றில் வெற்றியும் பெறுவீர்கள் காதல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களும் ஏற்படலாம் பெற்றோர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் வியாபார பணிகளில் இருந்து வந்த தன்மையும் குறையும் உத்தியோக பணி நிமித்தமாக சிறுதூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் உணர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக முடியும் நாளாகவும் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும் உங்கள் செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டியதும் அவசியம் எந்த வேலையையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் எதற்கும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம் பணியிட சூழல் இன்று சுமாராகவும் இருக்கும் நீங்கள் அதிக பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும் இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம் திருமண உறவில் இன்று உங்களுடைய காதலை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவதில் சில சிக்கல்களும் ஏற்படலாம் அவர்களை இன்று அனுசரித்து செல்வதும் நல்லது நிதிநிலையை பொறுத்தளவில் நிதி வளர்ச்சி என்பது இன்று சுமாராகவே இருக்கும் செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும் இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சுமாராகவும் இருக்கும் சிலருக்கு கால்வலி மற்றும் பதட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் அவ்வப்பொழுதும் மனதில் சில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் தாய் சில பிரச்சனைகள் ஏற்படவும் கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மற்றபடி இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நன்றாகவே இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் போட்டிகளும் விலகும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்கு மாற்று கருத்தை சொல்லாமல் அனுசரித்தும் செல்லுங்கள் இன்று மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு செலவுகள் சற்று கூடுதலாகவும் இருக்கும் உங்கள் கல்வியில் மேன்மையான நிலையை நோக்கியும் செல்வீர்கள் சுப செலவுகளும் ஏற்படும் அலைச்சல்களும் உண்டாகும் இருந்தாலும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் காண்பீர்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் குறையும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளும் இருக்கும் கணவன் மனைவி உறவு இன்று சுமாராகவும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பத்தக்க இடமாற்றங்களும் ஏற்படலாம் சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருந்த சிக்கல்களும் குறையும் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதலும் உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டுகளையும் பெறுவீர்கள் தவறிய சில வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும் மனதில் புதுவிதமான தெளிவும் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் சாதகமான சூழலும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்வதில் வெற்றியும் காண்பீர்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு நல்ல நாளாகவும் இருக்கும் உங்கள் பணிகள் பாராட்டுகளையும் பெறும் உங்கள் பணிகளை நீங்கள் அனுசரித்து கவனமாக மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் இன்று உங்கள் துணையுடன் சிறப்பான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீர்கள் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவதற்கான நல்ல நாளாகவும் இருக்கும் நிதிநிலையை பொறுத்தளவில் சிறப்பாகவும் இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிறப்பாகவும் இருக்கும் உங்களிடம் நம்பிக்கை எண்ணங்களும் காணப்படும் இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கவும் செய்யும் எதிலும் இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுதான் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம் நன்றாக யோசித்தும் செய்யுங்கள் மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்கள் சிலருக்கு மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது இன்று முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் சின்ன விஷயங்களில் கூட இன்று கவனமாகவும் ஈடுபடவும் செய்வீர்கள் படிப்பை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் பெண்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெற்றியும் பெறும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான பிரச்சனைகளில் லாபகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் நீண்ட காலமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த தொழிலை நோக்கி மாறுவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீர்கள் எதிர்பாராத அலைச்சல்களால் சிறு சிறு ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் பிடிவாதமாகவும் செயல்படுவார்கள் தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வதும் நல்லது உத்தியோகத்தில் எண்ணிய பணிகளை சில தடைகளுக்கு பின்பு நிறைவேற்றியும் வைப்பீர்கள் சிந்தனையின் போக்கில் கவனமுடனும் இருங்கள் இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிவாதம் அதிகரிக்கும் நாளாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் அமையும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும் உங்கள் பணிகளை திறமையுடன் ஆற்றவும் செய்வீர்கள் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீர்கள் திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் மிகுந்து காணப்படும் உங்கள் துணையுடன் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிடுவதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும் இன்று முக்கிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும் நிதிநிலையை பொறுத்தளவில் பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நீங்கள் ஊக்கத்தொகையை பெறவும் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிறப்பாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருப்பீர்கள் சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதில் சில தாமதங்களும் ஏற்படலாம் எதிரிகளால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன தொழிலில் என்ற விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் பணியாளர்கள் ஓரளவிற்கு ஒத்துழைப்பும் தருவார்கள் இன்று கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வாய்ப்புகளும் வந்து சேரும் பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது அரசியல் துறையினர் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்தும் கொள்ளுங்கள் வேலைகளை கவனமுடன் மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் இன்று வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று கால தாமதம் ஆனாலும் நல்ல தகவல்களும் வந்து சேரும் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது சொத்துக்கள் வாங்குவது போன்றவை ஆதாயம் தருவதாகவும் இருக்கும் வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும் இவைகள் வாங்குவதற்காக ஒரு சிலருக்கு கடன்பட வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இருப்பினும் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றியும் காட்டுவீர்கள் குழந்தை பாத்தியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் இவை தொடர்பான வைத்தியங்களை துவக்கவும் செய்யலாம் கணவன் மனைவி உறவு இன்று நன்றாகவும் இருக்கும் உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகளும் காணப்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் புதிய வாகனம் மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருப்பதும் நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவும் செய்வீர்கள் உங்களுடைய தரத்தை மேம்படுத்தியும் கொள்வீர்கள் பணி நிமித்தமான பயணங்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது இன்று உங்களுடைய பணியில் நீங்கள் மும்முரமாக ஈடுபடவும் செய்வீர்கள் திருமண உறவில் இன்று உங்களுடைய துணையிடம் கவனமாகவும் பேசவும் வேண்டும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம் அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதும் நல்லது நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று வரவும் செலவும் இணைந்தே காணப்படும் உங்களுடைய பணத்தை இன்று ஆன்மீக காரியங்களுக்காக செலவும் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சிறப்பாகவும் இருக்கும் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ளவும் வேண்டாம் எடுத்த காரியங்களில் சில இழுபறிகளும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டியதும் அவசியம் உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் வாழ்க்கை துறையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் தொழிலில் இன்றைய விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் அடுத்தவர்களின் குறைகளை நீங்கள் போக்குவதற்கு முயற்சியும் செய்வீர்கள் இதில் கவனமாகவும் இருங்கள் பயணங்களால் நன்மையும் உண்டாகும் தனரீதியாக ஏற்ற இறக்கங்களையும் எதிர்பார்க்கலாம் எல்லா முயற்சிகளிலும் இன்று இழுபறிகளும் ஏற்படும் இருந்தாலும் வெற்றியும் காண்பீர்கள் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் அவர்கள் இன்று உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள் எதிர்கால சேமிப்பு பற்றிய எண்ணங்களும் மனதில் அதிகரிக்கும் இவைகளை செயல்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளுடன் இன்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது வந்த சிலரிடம் இருந்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படும் மன அமைதியும் கிடைக்கவும் பெறுவீர்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சில இழுபறிகளும் ஏற்படலாம் சிறிய இருந்து வந்த பொருளாதார பற்றாக்குறைகளும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடிவரும் வரும் இன்று குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது கல்வி தொடர்பான பணிகளில் திடீர் முடிவுகளையும் எடுப்பீர்கள் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள் வியாபார பணிகளில் தவறிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டத்தை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருப்பதும் நல்லது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும் உங்கள் உணர்ச்சி மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள் இன்று பணிகள் சற்று அதிகமாகவும் இருக்கும் உங்கள் பணிகளை கவனமாக முடிக்க வேண்டியதும் அவசியம் இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் நேரிடலாம் திருமண உறவில் இன்றைய கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேற்றுமைகளும் ஏற்படலாம் உங்கள் தாயுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கவனமாகவும் இருங்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது நீங்கள் தேவையற்ற செலவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் சிலருக்கு தோள்களில் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் வேண்டாம் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம் குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்களும் ஏற்படலாம் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதால் மன சஞ்சலங்களும் ஏற்படலாம் இன்று வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களையும் தரும் தொழில் வியாபாரம் என்று நன்றாகவும் இருக்கும் லாபமும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி தக்கவைத்துக் கொள்வதும் நல்லது உங்கள் நிறுவன பங்குகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் கூடிவரும் பெண்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும் வெளிநாடுகளில் கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகளில் லாபமும் உண்டாகும் அரசு தொடர்பான வேலைகளில் சற்று கால தாமதமும் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்புகளும் அமையும் பயணம் சார்ந்த எண்ணங்களும் கைகூடும் தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும் இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் அனுஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் இன்று பணியில் உங்களுடைய சக பணியாளர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள் இன்று நீங்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்ற வேண்டியதும் அவசியம் திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் உறவினர்களுடன் இன்று நல்ல ஒற்றுமையும் காணப்படும் நிதிநிலையை பொறுத்தளவில் பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் இன்று மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் என்றும் கூறலாம் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யூன்யமும் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகளும் ஏற்படலாம் முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் வியாபாரம் என்று நன்றாகவும் நடைபெறும் உத்தியோகம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு கௌரவமும் தருவார்கள் மேலிடத்தில் இருந்து அனுகூலமான விஷயங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் குடும்ப வேலையின் காரணமாக கூடுதல் நேரத்தை ஒதுக்கி அந்த வேலைகளை நீங்கள் செய்து முடித்தும் விடுவீர்கள் இன்று வேலைபாடு சற்று அதிகமாக இருந்தாலும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு நல்ல பெயரையும் பெற்றுவிடுவீர்கள் வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம் அலைச்சல்களை தவிர்த்துக்கொள்வதும் நல்லது வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகளில் நிதானத்துடனும் இருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் கூட்டத்தொழில் செய்பவர்கள் என்ற பொறுமையை கையாள வேண்டியதும் அவசியம் மனதில் பொதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் பலரின் அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் உறவினர்களின் மத்தியில் உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும் செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் வகையில் அனுகூலமான சூழ்நிலைகளும் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம் உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்களும் காணப்படும் இன்று அனுசரித்து செல்வதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எடுத்தும் கொள்ளுங்கள் வேலை செய்யும் இடத்தில் இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீர்கள் என்றாலும் சக பணியாளர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள் பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது சராசரியான சூழ்நிலையே காணப்படும் நிதிநிலையை பொறுத்தளவில் மிதமான வளர்ச்சியும் காணப்படும் இன்று வரவும் செலவும் இணைந்தே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ஆரோக்கியத்தை நல்ல விதமாக பராமரிக்கவும் செய்வீர்கள் இன்று பல வகைகளிலும் அனுகூலமும் ஏற்படலாம் சகோதரர்கள் இன்று பணம் கேட்டும் வரலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் இளைய சகோதரர்களுக்காக இன்று செலவு செய்யவும் நேரிடலாம் வியாபாரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும் குழந்தைகளுடன் வெளியில் சென்று மகிழ்ச்சியாகவும் பொழுதை கழிப்பீர்கள் வழக்குகளில் சாதகமான போக்கும் ஏற்படும் நிலம் வீடு வாங்குவது சம்பந்தமான முக்கிய முடிவு ஒன்றையும் எடுப்பீர்கள் நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் உங்களுக்கு இன்று வெற்றியையும் பெற்றுத்தரும் இன்று உறவினர்களுக்கு இடையே ஒற்றுமை நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் காதல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும் வெளிநாடுகளில் வசித்துக்கொண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படலாம் புதிய இடத்திற்கான அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் இவைகளில் வெற்றியும் காண்பீர்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் மேன்மையையும் அடைவார்கள் புதுவிதமான அனுபவத்தால் மனதில் மாற்றங்களும் ஏற்படலாம் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதலும் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலம் நீங்கள் மன திருப்தியையும் காண்பீர்கள் இன்று உங்களின் பணிகள் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாகவும் நடைபெறும் இன்று பொறுமையை இழக்காமல் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டியதும் அவசியம் திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவமாகவும் இருக்கும் நிதிநிலையை பொறுத்தளவில் பங்கு வர்த்தகம் போன்ற புதிய முதலீடுகள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும் இவற்றின் மூலம் திருப்தியான பணவரவும் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்தும் சேரும் சிலருக்கு தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும் அவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் என்று கடன் கேட்டும் வருவார்கள் கவனமுடன் இருக்க வேண்டியதும் அவசியம் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பார்த்ததை விட கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம் தொழிலில் இருந்த தொய்வு நிலை நீங்கி முன்னேற்றமும் ஏற்படும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும் உங்களுடைய செயல் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும் பல புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றியும் காண்பீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் நேர்மறை சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் கைகூடும் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் பலரின் ஆதரவுகளையும் பெற்றும் விடுவீர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடும் நாளாகவும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் மேம்படும் நாளாகவும் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது பலன்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது நீங்கள் பொறுமையாக ஏதும் அவசியம் பணிகளை மேற்கொள்வதில் சில தாமதங்களும் ஏற்படலாம் அதிக பணிகள் மற்றும் கவனக்குறைவே இதற்கு காரணமாகவும் இருக்கலாம் இன்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் கவனமாகவும் இருங்கள் இன்று உங்கள் துணையுடன் சில வாக்குவாதங்களும் ஏற்படலாம் உங்கள் துணையிடம் என்று வெளிப்படையாக அனுதவும் செய்யுங்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் பண விரயத்திற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம் இதில் நீங்கள் கவனமாகவும் இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகளும் ஏற்படலாம் அவர்களுக்காக சில மருத்துவ செலவுகள் செய்யவும் நேரிடலாம் இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பதும் சற்று கடினமாகவும் இருக்கும் இதனால் சிறிது அலைச்சல்களும் ஏற்படலாம் மற்றவர்களுடன் வீண் சர்ச்சைகளில் ஈடுபடவும் வேண்டாம் வீட்டில் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும் இதனால் சற்று சோர்வுடனும் காணப்படுவீர்கள் தொழிலில் இன்று விற்பனையும் லாபமும் மந்தமாகவே இருக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள் உங்கள் வார்த்தையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் செய்யும் உங்களது ஆலோசனைப்படி உடன் இருப்பவர்கள் கேட்டு நடப்பது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் திடீர் செலவுகளும் ஏற்படலாம் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டவும் செய்வீர்கள் இதனால் பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகலாம் இவற்றால் ஆதாயமும் பெறுவீர்கள் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதில் நல்ல தீர்வும் ஏற்படும் நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் அந்யோன்யமும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் திறம்பட எதிர்கொண்டு சமாளித்து விடுவீர்கள் ஒரு சிலருக்கு வேலையில் சில இடமாற்றங்களும் ஏற்படலாம் உத்தியோக மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும் எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளை மேம்படுத்தவும் செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்புகளும் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் அமையும் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்